அன்பான மாலை வணக்கங்கள். இன்னைக்கு லைவ் கிளாஸ் வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு சரியான லைவ் கிளாஸ் கொடுக்க முடியாத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. தாமதத்திற்கு முதல்ல மன்னிச்சிருக்கோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 4:30 வரைக்கும் இருந்த ஒரு 17 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது கிளாஸுக்கு வர முடியல அப்படின்னு சொல்றாங்கல்ல நிறைய பேர், இப்போ நிறைய குரூப், நம்ம குரூப்லேயே நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வீடியோ பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, அது ஒன்றே போது எங்களுக்கு அதே ஒரு பெரிய வெற்றி தான். என்ன காரணம்னா, படிக்கிற ஆர்வம் முழுசாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க. சரிங்களா, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம டேரெக்டாக கிளாஸுக்கு போயிருவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த அளவியல் சாப்டரில் தான் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோம். அளவியல்ல சரிங்களா, முதல் கொஸ்டின் கேட்டுருக்காங்கனாக்கா, ஒரு இணைகரத்துக்கு இணைகரத்தோட புத்துயரம் சொல்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அடி உயரம் 50 சென்டிமீட்டரும் அதில் புத்துயரம் 5 சென்டிமீட்டர். அதாவது சின்ன மிஸ்டேக் இருக்குது. அடி உயரம் வந்து உங்களுக்கு 9 சென்டிமீட்டரும் புத்து உயரம் 5 சென்டிமீட்டர் வரும். அடி உயரம் 9 சென்டிமீட்டரு, குத்து உயரம் வந்து 5 சென்டிமீட்டர். எனக்கு இதன் பரப்பளவு கேட்டுருக்கான். இணையத்து பரப்பளவு ஒரே ஃபார்முலா தான், a:h தான். a:h பிரிக்கிட்டோம்னா இணையத்து பரப்பளவு கிடச்சிடும். அப்போ ரொம்ப சிம்பிள் தான், 9:5 எவ்வளோ பார்த்தா 45 சென்டிமீட்டர்னு ஆன்சர் முடிஞ்சிடும். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான் முதல் கணக்கு. இது வந்து போன 2019 கேட்டிருக்கோம். சரிங்களா, நமக்கு 2021 எந்த எக்ஸாமும் நடக்கலை, அதனால இப்போ 2019 டிபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக ஆன்சர் கூட போயிட்டே இருக்கணும். அடிப்பக்கம் எனக்கு 9 சென்டிமீட்டரும் குத்து உயரம் எனக்கு வந்து 5 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்கோம். சரி தானே, இது ரெண்டையும் பிடிக்கிட்டோம்னாலும் எனக்கு என்ன கிடச்சிடும், இணைக்கிறதோட மொத்த பரப்பளவு கிடச்சிடும். சரிங்களா, சரி தெளிவிக்கோங்க, நம்ம அடுத்த கணக்கு போவோம். ஓகேவா, எனக்கு 44% அதிகமாகும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது, 2019 கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா, எல்லாமே நம்ம நடத்துனதுல தான். எதுக்காக வேண்டிய இந்த கணக்கெல்லாம் நடத்தணும் அப்படின்னாக்க, நம்ம படிச்சதுலேருந்து திருப்பி ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம். அது இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்கா அப்படிங்கிறது நம்ம ரீகால் பண்ணி படிச்சுக்கிறோம். நம்ம பார்த்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் டெப்த்தான கொஸ்டின் தான். சரிங்களா, அதையும் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கு வரும்போது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணி போயிருக்கோம். சரிங்களா, பார்த்து அனுப்போமா. அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது 3வது கொஸ்டின் சரியா, என்ன கேட்டிருக்காங்கன்னா, 24 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு விற்பனை இருக்கு. 24 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு விற்பனை நான் 3 துட்டாக கட் பண்ணுறேன். 3 துட்டாக கட் பண்ணும்போது அது எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, 3:2:7 கிடைக்குது. அப்படி கிடச்சிச்சுன்னா வெட்டப்பட்ட துண்டு நீளம் எவ்வளோ கேட்டிருக்கான். என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கானாக்க, 6:4:14:12:8:28 அடுத்து வந்து 9:6:21 அடுத்து 15:10:35. சரிங்களா, நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ரேஷியோ கட்டுறதுனாலே நமக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கேட்டாங்கன்னா, 24 மீட்டர் ஒரு ஃபுல் ரிப்பனை நான் 3 பீஸாக கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது எனக்கு ரேஷியோ வந்து 3:2:7 கிடைக்குது. இப்படி கேட்டால் என்ன செய்வோம், ரொம்ப ஈஸி தான். இதை 3 கூட்டுவோம் முதல்ல. அதாவது கணக்கு பார்த்தோம் எப்படி எழுதுவோம், 3x + 2x + 7xங்கிறது எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 24. சரிதானே, அப்போ 3, 2, 5, 7, 5, 12 12xங்கிறது எனக்கு 24னா, எக்ஸ் என்னவா இருந்திருக்கும், 2 இருக்கும். அப்போ எனக்கு எக்ஸ் 2னா அதை 3 அப்படி போடுங்க, 3×2=6. அதே இதை 2 போடுங்க, e2=4. அதே இதை 7 போடுங்க, 7×2=14. அப்போ ஆப்ஷன் என்ன என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் அதோட கரெக்டான ஆன்சர். சரிதானே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதுவும் கேட்டிருக்காங்க. அதாவது 24 மீட்டர் ஒரு நீளம் கொண்ட விற்பனை நான் 3 துண்டாக கட் பண்ணுறேன், அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3:2:7 ரேஷியோவில் இருக்குது. அதை நான் கட் பண்ணி முடித்தோம்னா அது எத்தனை எத்தனை மீட்டர் இருக்கும், ஒன்று வந்து 6 மீட்டராக இருக்கும், இன்னொன்று 4 மீட்டராக இருக்கும், இன்னொன்று 14 மீட்டராக இருக்கும் அப்படிங்கிறது அதோட ஆன்சர். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை எழுதிக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் கேட்டுக்கானாக்க, ஒரு செங்கோண வடிவ செங்கோண முக்கோண வடிவத்திலான நிலத்தின் அருகில் 50 மீட்டர் 80 மீட்டர் அளவில் உள்ளன. அதனை சமன்படுத்த சதுர மீட்டருக்கு ₹5 எவ்வளவு செலவாகும் கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க, ஒரு செங்கோண வடிவத்தில் ஒரு வயல் இருக்கான். செங்கோண வடிவத்தில் ஒரு வயல் இருக்கு. அதை அடுத்தடுத்த பக்கம்னு சொல்லி என்ன கொடுத்துருக்கானாக்க, 50 மீட்டர் மற்றும் 80 மீட்டர் கொடுத்துருக்கான். இது வந்து எப்பயுமே காரணம், இதுதான் அடுத்தடுத்து உள்ள பக்கங்கள். சரி தானே, அப்படி நம்ம வச்சுருப்போம். செங்கோண முக்கோண வடிவத்தோட வயலோட அளவு என்ன பார்த்தா, 1 50 மீட்டராக இருக்குது, 1 80 மீட்டராக இருக்குது.
என்ன கேட்டிருக்கா அதோட பரப்பளவு கேட்டிருக்கா செங்கோணம் கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன ஹாஃப் இன்டு பிஹெச் அதான ஃபார்முலா அதாவது இது பெர்த் இது ஹைட் ரெண்டையும் பெருக்கிட்டு பாதி மடங்காக பெருக்கிட்டோம்னா அரையால பெருக்கிட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிடும் அதோட பரப்பளவு கிடைச்சிடும் அப்போ பாருங்க ஹாஃப் இன்ட்டு 50 இன்ட்டு 80 சரியா அடித்தோம்னா 40 சாரி 4 40 தானே 48 இப்போ 4 × 20 2000 கிட்ட கேட்டிருக்கான் எனக்கு சதுர மீட்டருக்கு 5 ரூபா வீதம் செலவாகும் இருக்கான் அப்படி பிரிக்க வேண்டியது 5.5 பிரிக்கிட்டோம் எனக்கு என்ன வரும் 2 × 10 அப்படி முடிச்சிடும் 10,000 அமௌண்ட் வரும் சரிங்களா அமௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000 வரும் ஒன்றும் கேட்கல ஒரு செங்கோண முக்கோண வடிவில் ஒரு வயல் இருக்கு அந்த வயலோட பரப்பளவு கேட்டுக்கான் செங்கோண முக்கோணி பரப்பளவு கேட்டால் ஹாஃப் இன்டு பிஹெச் வீனா எனக்கு பெர்த்து இது ஹைட்டு ரெண்டையும் பெருக்கிட்டோம் நான் எனக்கு என்ன கிடைச்சிடும் அதோட பரப்பளவு எனக்கு எவ்வளோ கிடச்சிடும் 2,000 கிடச்சிருக்கு அதில் என்ன செய்யணும் ரூபாய் 5,000 பெருக்கிட்டு இருந்தால் எனக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும்னா 10,000 செலவாகும் அப்படிங்கிறத ஆன்சர் சரிங்களா அடுத்த பாருங்க அதாவது செவ்வக வழியில் ஒரு வயல் இருக்கு இப்படி செவ்வக வழியில் ஒரு வயல் இருக்கு ஆனால் நான் சொல்லியிருந்தேன் செவ்வக வடிவான வயலின் ஒரு பக்கம் 15 மீட்டர் அதன் மூளை விட்டம் 17 மீட்டர் ஆகும் இருக்கிறது வயலின் பரப்பளவை காண்க அப்படின்னு சரிங்களா வயலின் பரப்பளவுன்னா என்ன எலிடிபி தான் பரப்பளவு செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்மாவே எலிடிபி தான் என்ன கொடுத்துருக்காங்க மூளை விட்டம் கொடுத்துருக்கான் ஒரு பக்கத்தோட அளவு கொடுத்துருக்கான் நல்லா கவனிங்க அதோட ஒரு பக்கம் எவ்வளோமா எனக்கு 15 மீட்டர் 15 மீட்டர் கொடுத்துருக்கான் மூளை விட்டம் 17 மீட்டர் கொடுத்துருக்கான் இப்போ எனக்கு இதை வச்சு என்ன செய்ய முடியாது பரப்பளவு கண்டுபிடிக்க முடியாது என்ன காரணம் பரப்பளவு காரணம்னா ஒரு லென்த்தும் வேணும் ஒரு பெர்த்தும் வேணும் இது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் நம்மளால பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும் எனக்கு பெர்த்து கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன் அடுத்த பக்கம் கொடுத்துருக்கேன் அதாவது காரணம் இது அப்படியே கட் பண்ணி எடுக்க முடியல இது அப்படியே கட் பண்ணி எடுத்தா எனக்கு இது 15 இது 17 இருக்கும் சரிதானே கர்ணம் கிடைக்கும் அடுத்த பக்கம் கிடைக்கும் ஆனால் எதிர்ப்பு பக்கம் என்ன செய்யாது எனக்கு தெரியாது அப்போ ஃபார்முலா என்ன 17² 15² + x² அப்படிதான் நடக்கும் எனக்கு எக்ஸ் வேணும்னா 17² - 15² இந்த ஸ்கொயர் ரூட்டா சரிதானே 17² பண்ணால் 289 15² பண்ணால் 225 இதுக்கு அப்படி ரூட்டு ரூட் எடுத்து எவ்வளோ வரும் 64 வருமா 64 ரூட் எடுத்து 8 அப்போ எனக்கு என்ன கிடச்சிடும் இந்த பெர்த் எனக்கு எல்லு வந்து 8 கிடச்சிடும் இப்போ எழுதலாமா செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன இந்த படம் செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L×B எல் எனக்கு எவ்வளவு 15 பெர்த் எவ்வளவு 8 அப்போ 120 ஆன்சர் அவருக்கு 120 மீட்டர் கொடுத்துருப்பான் 120 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு நல்லா கவனிங்க ஒரு செவ்வாய் வடிவில் வயல் இருக்கு எனக்கு மூளை விட்ட கொடுத்துருக்கான் ஒரு பக்கத்தை கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான் அதோட பரப்பளவு கேட்டிருக்கான் பரப்பளவு வேணும்னா எனக்கு என்ன வேணும் நீளமும் வேணும் அகலமும் வேணும் அகலம் எனக்கு தெரியாது அப்படி இந்த அதை கட் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு கர்ணமும் அடுத்த பக்கமும் கிடச்சிருக்கு எதிர் பக்கம் வேணும்னா ஃபார்ம் அப்படி போட்டோம்னா எனக்கு என்ன கிடச்சிடும் எதிர் பக்கம் 8 கிடச்சிடும் ஃபார்ம் அப்படி என்ன பார்த்தோம் எல்என்டிபி தான் செவ்வகத்தோட பரப்பளவு பெருக்கிட்டோம்னா எனக்கு 120 மீட்டர் ஸ்கொயர் சொல்லி கிடச்சிடுவாங்க சார் சரிங்களா வெளியேங்க ஆறாம் கிழமைக்கானாங்க ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 384 அதோட ஒரு பக்கம் எவ்வளோ கேட்டிருக்கான் மொத்த பரப்பு கொடுத்துட்டு அதன் பக்கம் எவ்வளோ கேட்டிருக்கான் மொத்த பரப்பு கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன கணக்கு தான் கனசதுரத்தின் மொத்த பரப்பு எனக்கு எவ்வளோமா 384 மீட்டர் கொடுத்துருக்கான் அதோட ஒரு பக்கம் எனக்கு எவ்வளோ தெரியணும் சரிதானே 384 மீட்டர் தான் அதில் ஒரு பக்கம் என்ன கேட்டிருக்கான் ஃபார்முலா என்ன கிடச்சது மொத்த பரப்பு ஃபார்முலா என்னன்னா 6a² இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ தான் கண்டுபிடிக்கும் சரிதானே 384 அப்போ ஏ ஸ்கொயர் வேணும்னா 4 × 6 = 36 மிச்சம் 6 × 36 = 24 64 வருதா அப்போ ஏ ஸ்கொயர் 64 தான் ஏன் எனக்கு என்ன அவ்வளவு 8 கிடைச்சோம் அவ்வளோ ரொம்ப சிம்பிள் சரியா ஈஸியான கணக்கு தான் எனக்கு வந்து கனசதுரத்தின் மொத்த பரப்பு 384 கொடுத்துருக்கான் அதோட ஒரு பக்கம் எனக்கு கேட்டிருக்கான் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா 6a² தான் அதோட ஃபார்முலா 6a² தான் எனக்கு 384 தான் அதில் ஏ கண்டுபிடிச்சு எனக்கு என்ன கிடச்சிருது 8 கிடச்சிருது அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தா 8 ஓகேவா இந்த மாதிரி சிம்பிளான கணக்கு தான் கேட்டிருக்காங்க இதை எழுதிக்கோங்க அடுத்து ஏதாவது எனக்கு பாருங்க 2 உருளை கொடுத்துருக்கான் நம்ம முன்னாடி பார்த்தது தான் எல்லாமே நம்ம பார்த்த கணக்கு தான் 2 உருளை கொடுத்துருக்கு அதோட உயரங்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா H1 H2 உயரம் எவ்வளோ உயரங்களின் விகிதம் வந்து 1:2 தான் அதோட ஆரங்களின் விகிதம் வந்து 2:1 6 × 4 = 2:1
கொடுத்து எனக்கு கன அளவு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவு எவ்வளவு இருக்கும், விகிதம் எவ்வளவு? உருளையின் கன அளவு விகிதம், உருளை கன அளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தானே. அப்போ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹெச் ஒன் எம் ஒன் ஈஸ்ட்டு. இங்கே இதே மாதிரி ஆர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இது ஆர் டூ ஹெச் டூ. இப்போ இந்த பைக்கு இந்த பை எடுக்கணும், சரி தானே? இப்போ ஆர் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு 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 தடவை எழுதுமா, ரெண்டு இன்ட்டு ரெண்டு. இங்கே ஹெச் ஒன் எத்தனை, ஒன்று தான் ஈஸ்ட்டு. அதே மாதிரி ஆர் டூ என்ன, ஒன்று. அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று, ஹெச் டூ என்ன, ரெண்டு. கவனிங்க, இரண்டா நாலு ரெண்டு. அப்போ ரெண்டு இஸ்ட் ஒன்றுங்கிறதோட ஆன்சர் ஆன்சர் கொடுத்துருக்கா, ரெண்டு இஸ்ட் ஒன்றுங்கிறதோட ஆன்சர் சரிங்களா? அதாவது இரண்டு உருளை கொடுத்துருக்கான், அதோட உயரங்களின் விகிதம் ஆரங்க விகிதம் கொடுத்துருக்கான், அதுலேருந்து எனக்கு கனாலின் விகிதம் கேட்டிருக்கான். கனால ஃபார்மாக பையாஸ் கூட கட்சி, அதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா எனக்கு ரெண்டு இஸ்ட் ஒன்றுன்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிடும். இதுவும் நம்ம செஞ்சு பார்த்த கணக்கு தான், இதை எழுதிக்கோங்க சரிங்களா? அடுத்த கணக்கு வாசிக்கிற பாருங்க. ஒரு மாட்டுவண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டரா, அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் எத்தனை சுற்று சுற்றிருக்கும்? அதாவது ஒரு மாட்டுவண்டி இருக்கு, அந்த மாட்டுவண்டியோட ஆரம் எவ்வளவு எனக்கு, 35 சென்டிமீட்டர் மறந்துடக்கூடாது, சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு சரியா, 30 சென்டிமீட்டரு. அது வந்து என்ன செய்யனாக்க, 154 மீட்டர் தொலைவு கடக்குதான், 154 மீட்டர் தொலைவை கடக்கிறதுக்கு எத்தனை சுற்று சுற்றிருக்கும்னு கேட்டிருக்கோம். நம்ம அதாவது சக்கர சம்மந்தமான கணக்கு கண்டிப்பாக கேட்பான்னு சொல்லியிருக்கேன், அதை அப்படி வட்டத்தில் கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு வட்டம் கேட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம், வட்டத்தின் சுற்றுலா நமக்கு தெரியணுமா, இந்த ஒரு சுற்றி சுற்றி தான் போகுது அந்த பக்கம். இப்படி ஒரு ரொட்டேட் ஆகி இப்போ இங்கே ஆரம்பிக்கிற ஒரு புள்ளி அப்படி ரொட்டேட் ஆகி இப்போ இங்கே ஆரம்பிக்க வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு சுற்று சுற்றி திருப்பி இந்த பக்கத்தில் வந்து நின்னா தான் அது ஒரு சுத்து, சரிதான்? அப்படி எனக்கு 154 மீட்டரை 35 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு சக்கரம் அப்படி சுத்துது, சுத்துறதுக்கு எத்தனை சுற்று சுற்றி இருக்கும்னு சொல்லி கேட்குறேன் சரியா? அதான் கான்செப்ட். அதை அப்படி நம்ம எழுதுவோம் பாருங்க. இப்போ வட்டத்தின் சுற்றுலா தான் நமக்கு தேவை, வட்டத்தின் சுற்றுலா ஃபார்முலா என்ன, நேத்தான் பார்த்தோம். வட்டத்தின் சுற்றுலா 2πr தானே, வட்டத்தின் சுற்றுலா என்ன ஃபார்முலா, 2πr. எனக்கு ஆர் என்ன கொடுத்துருக்கான், 35 கொடுத்துருக்கானா, அப்போ 2 × 22/7 × 6 = 35 சரிதானே? இப்போ அதை அடித்தோம்னா 5 × 5 = 10, 10 × 20 = 220 சரிதானே? நமக்கு எவ்வளவு தொலைவு கிடைக்குது, 154 மீட்டர் கிடைக்குது, மீட்டரை கொடுத்துருக்க இங்கே சென்டிமீட்டர் தான் ஆரம். அப்போ என்ன செய்யணும், அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணுமா? அப்போ மீட்டரை சென்டிமீட்டரை மாத்திரம் என்ன செய்வோம், நம்ம 100 ஆல் பெருக்கணும் சரியா? அப்படி பெருக்கணும் என்ன வரும், 15400 மொத்த மீட்டர் பார்த்தா 15400 சென்டிமீட்டர் கிடைச்சிடும் சரி. இப்போ என்ன தேவை, தொலைவு கிடைச்சிருச்சு, எத்தனை சுத்து சுத்தி இருக்குன்னு கேட்டிருக்கோம் சரிதானே? அப்போ கான்செப்ட் என்ன, சுற்றுகள் எனக்கு தெரியணும்னா இந்த பக்கம் எழுத பாருங்க. எனக்கு சுற்றுகள் தெரியணும் அப்படின்னாக்க, சுற்றுகள் வேணும்னா மொத்த தொலைவு சிறுசாக, மொத்த தொலைவு டிவைடு அதோட சுற்றுகள் எண்ணிக்கை, சுற்றுகளின் எண்ணிக்கை சரிதானே? அப்ப மொத்த தொலைவு எனக்கு எவ்வளவு, 15400 சென்டிமீட்டர் டிவைடு சுற்றுகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 220. அதை வகுத்துட்டோம்னா இந்த சீரோக்கு இந்த சீர் அடிச்சிருமா, 2, இந்த பக்கம் ஒரு 14, திருப்பி இதை அடிச்சோம்னா ஒரு 7. அப்போ மொத்தம் எனக்கு 70 சுற்றுகள் சுற்றிருக்கும் சரியா? அந்த சக்கரமானது அந்த 154 மீட்டரு, அதாவது 15400 சென்டிமீட்டர் சுற்றுறதுக்கு, 154 மீட்டர் தான் கணக்கு, அதை சுற்றி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோன்னா மொத்தம் 70 சுற்றுகள் சுற்றிருக்குன்றது ஒரு ஆன்சர். நல்லா கவனிங்க, ஒரு சக்கரம் இருக்குது அப்படி ரொட்டேட் ஆகுது, ரொட்டேட் ஆகி மொத்தம் 154 மீட்டர் கிடக்கணும், அதோட ஆரம் கொடுத்துருக்கணும். ஆரம் கொடுத்தாச்சுன்னா பட்டத்தை சுற்றுலாம் நமக்கு தெரியும், 2πr இருந்து என்ன சொல்லலாம், அது எவ்வளோ சுற்று சுற்றணும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சுற்றுக்கு எனக்கு எவ்வளோ சுற்றணும், 220 சுற்றணும் சரிங்களா, ஒரு மீட்டர் கணக்கு. அப்போ 154 மீட்டருக்குன்னு அதாவது 35 சென்டிமீட்டருக்கு 220 சுற்றுது. அப்போ 154 மீட்டருக்கு எவ்வளோ சுற்றணும் பார்த்தா, 15400 220 வகுத்துட்டா போகும், எனக்கு மொத்தம் 70 சுற்றுக்கும் சுற்றி முடிக்கும் சரிங்களா? இது கண்டிப்பாக எல்லா கணக்கும் அது அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு, எழுதிக்கோங்க. இந்த மாதிரி சக்கரை சுற்றுது அப்படிமா, ஒன்று கடந்த தொலைவு கேட்பான், இல்லைனா சுற்றுகளின் எண்ணிக்கை கேட்பான், எப்படி கேட்டாலும் ஃபார்முலா இருக்கும் சரிங்களா? ஃபார்முலான்னு பார்த்தா சுற்றுகளின் மொத்த தொலைவு நம்ம கேட்டாச்சுனாக்கா, சுற்றுகளும் கேட்டாச்சுனாக்கா கடந்த தொலைவு டிவைடு சுற்றுகளின் எண்ணிக்கை சரிங்களா? சுற்றுகளும் கேட்டாச்சு அப்படின்னா ஒரே ஒன்று தான், மொத்தம் எத்தனை சுற்று சுற்றுதப்பி கேட்டாச்சுனாக்கா கடந்த தொலைவு மொத்தம் எவ்வளவு, 154 மீட்டர் டிவைடு சுற்றுகளின் எண்ணிக்கை, எனக்கு மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு, 220. இதெல்லாம் வகுத்துட்டா
எனக்கு ஆன்சர் கிடைச்சது சரியா எலிகள் வந்து மரத்தை ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க செவ்வகத்து நீளம் மற்றும் அகலம் 3:1 அகலம் 7 செவ்வகத்து நீளம் 8 இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் இருக்காங்க ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க செவ்வகத்து நீளம் மற்றும் அகலம் எவ்வளோன்னா 3:1 தான் செவ்வகத்து நீளம் வந்து அகலம் வந்து 7 அப்போ நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரியா இது வந்து 3:2 இருக்கு இப்ப என்ன சிம்பிள் கொஸ்டமா இது 3:21 ஆன்சர் வந்து 21 சென்டிமீட்டர் முடிஞ்சு ஒரே இதை ஆன்சர் போடலாம் ஒன்றுமே இல்லை செவ்வகத்து நீளம் மற்றும் அகலம் லென்த்தும் பர்த்தும் எனக்கு 3:1 விதத்தில் இருக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்கான் நீளம் 7 கொடுத்துருக்கான் சாரி அகலம் 7 கொடுத்துருக்கான் நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் அப்போ அகலம் 1 இருந்தால் நீளம் எவ்வளோ இருக்கும் 3:21 அவ்வளோதான் 21:7 கொடுத்துருக்கோம் அப்போ 21 சென்டிமீட்டர் இருக்குது அதோட நீளம் சரியா கேட்ட கொஸ்டின் என்னன்னா செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலங்களின் விகிதம் 3:1 செவ்வகத்தின் அகலமானது 7 சென்டிமீட்டர் எனில் நீளம் எவ்வளவு சரியா நீளம் எவ்வளோன்னு பார்த்தா 21 சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா ஒரு அரைவட்டத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் கேளுங்க அரைவட்ட வடிவ புல்வெளியின் ஒன்றின் விட்டமானது 70 மீட்டர் அதை சுற்றி வேலி அமைக்க சதுர மீட்டருக்கு ₹12 வீதம் எவ்வளவு செலவாகும் ஒரு அரைவட்ட வடிவத்தில் இருக்கு ஒரு வேலி சரிங்களா அரைவட்ட வடிவில் ஒரு புல்வெளி இருக்கு அதை சுற்றி நான் வேலி போட போறேன் இப்படிதான் போடுவேன் அதை சுற்றி வேலி போட்டா இப்படி போடணும் அப்படி வேலி போடும்போது எனக்கு அவர் விட்டம் கொடுத்துருக்கான் சரிங்களா விட்டம்னா என்னது மொத்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்கான் விட்டம் பார்த்தா 70 மீட்டர் கொடுத்துருக்கான் அப்போ டிங்கிறது எனக்கு 70 அதுதான் நம்ம ஆரஞ்சு சொல்லலாமா அப்போ ஆரஞ்சு எவ்வளோ இருக்கும் 35 சரிதானே சுற்றி வேலி கூட போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அரைவட்டத்துக்கு எனக்கு சுற்றளவு தான் தேவை அப்போ சுற்றளவு ஃபார்மா என்ன நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் அரைவட்டத்தின் சுற்றளவு சுற்றுலா ஃபார்மா என்ன R+2R சரிதானே எனக்கு படிச்ச போகிறதா நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் வேற ஒன்றுமே இல்லை ஆரை பொதுவாக எடுத்தீங்கன்னா π+2 எழுதுவீங்க அது அப்படி சொல்லும் போது 6 36/7 வரும் சொல்லி கொடுத்தானா எப்படின்னா 22/7+2 இருக்குமா 7×2=14 14 22 36 அப்போ 36/7 நம்ம ஃப்ராக்ஷனை கொடுக்கும்போது எப்பயுமே அரை விட்டது சுற்றளவு ஃபார்முலா வந்தாச்சுன்னா இதை எழுதிருங்க நான் போன வகுப்பே சொன்னேன் இதை எழுதினாலே போகும் வேற எதுவுமே தேவையில்லை நம்ம இனிமே π+2 போட்டு மொத்த மதிப்பை கண்டுபிடிச்சு அப்புறம் உள்ள போய் பெருக்கி வகுத்து இதெல்லாம் செய்யவே வேண்டாம் கண்டிப்பாக நமக்கு அடி கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பான் சரிங்களா அப்போ அப்படி பாருங்களா இந்த கணக்கு π+2 ஃபார்முலா என்ன 6×36/7 நமக்கு 6 எவ்வளோ தெரியும் 35 தெரியுமா அப்போ 35×36/7 சரியா இப்படிங்க 1×7 5×7=35 அப்போ 36 5 பிறகுங்க 5×15 6×30 அப்போ 180 அப்போ 180 மீட்டர் நான் சுற்றுலவு பார்த்தா 180 மீட்டர் வருது ஆனால் என்ன கேட்டிருக்கேன் கேள்வியில் சுற்றுலவுக்கு எனக்கு 12 சதுர மீட்டருக்கு எனக்கு 12 ரூபாய் செலவாகுது அப்போ என்ன செய்வோம் 180 12 பிரிக்க வேண்டியிருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு அதோட ஆன்சர் முடிஞ்சு 180 அப்படி 12 பிரிக்கிறீங்க பிரிக்கிறீங்கன்னா உங்கள் ஆன்சர் வரும் 18 12 தானே ₹2160 சரியா ஆன்சர் ₹2160 சிம்பிள் கேட்ட கொஸ்டின் எல்லாம் கணக்கு ஒரு அரைவட்ட வடிவத்தில் எனக்கு ஒரு புல்வெளி இருக்கு அதை சுற்றி நான் வேலை கொடுப்பேன் அப்போ என்ன அர்த்தம் எனக்கு சுற்றளவு தான் தேவை சுற்றிலும் வேலை கொடுத்தேன்னா என்ன அர்த்தம் சுற்றளவு தான் தேவை அப்போ சுற்றளவு என்ன ஃபார்முலா π+2 அதில் விட்டம் கொடுத்துருக்கேன் எனக்கு 70 அதுல இருந்து நான் 6 கண்டுபிடிச்சேன் ஃபார்முலா சுருக்கி என்ன கொடுத்துருக்கேன் 6×36/7 கொடுத்துருக்கேன் π+2 கொண்டு கொடுக்கறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக 6×36/7 அடித்தோம்னா எனக்கு 180 மீட்டர் மொத்தம் எனக்கு அளவு வேலை போடுறதுக்கு தேவையான பரப்பளவு கிடச்சிருச்சு சுற்றளவு கிடச்சிருச்சு சுற்றிலும் இப்போ வேலை போடுறதுக்கு இப்போ எனக்கு அது சதுர மீட்டர் எனக்கு 12 ரூபா செலவாகுது ஒரு கம்பி போடுறோமா ஏதோ ஒரு குச்சி போடுறோமா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் எனக்கு சதுர மீட்டருக்கு 12 ரூபா செலவு கிடைக்குன்னா மொத்தம் எனக்கு எவ்வளோ செலவாகும்னா 2160 ரூபா செலவாகும் சரியா இதை கொண்டு மாற்றம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின் எதுவுமே நமக்கு கஷ்டமாக இருக்காது நமக்கு இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃபார்முலா படிச்சுக்கோங்க ஆஸ் ஆன்சர் ஈஸியாக போட்டு போயிடலாம் 48 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட வடிவ பாதையில் இது மொத்தம் 6×48 மீட்டர் 48 மீட்டர் ஆரமாக கொண்ட வட்ட வடிவ பூங்காவில் வெளிப்படத்தில் 4 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை அமைங்க வெளிப்படத்தினால இந்த பக்கம் தான் அமைப்பேன் அப்படி வெளிப்படத்தில் பாருங்க பாதையோட அகலம் எவ்வளவு எனக்கு 4 மீட்டர் 4 மீட்டரில் பாதை 48 மீட்டர் ஆரம் சரி நல்லா இருந்தீங்க ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி நான் வேலி சுற்றி ஒரு பாதை அமைக்கிறேன் அதாவது ஒரு ஓடுதல்னு சொன்னேன் சும்மா ரன்னிங் வாக்கிங் போகிற மாதிரி
ஒரு ஓடு பாதையை நாம அமைக்கிறோம். அப்படி அமைக்கும் போது எனக்கு அது எவ்வளவு இருக்குன்னா 4 மீட்டர் இருக்கு. அப்படினா என்ன கேட்டிருக்காங்கன்னாக்க அந்த பாதையின் பரப்பளவு என்ன? வட்ட வடிவ பாதை எடுக்கப்படுகிறது. அந்த பாதையோட மொத்த பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லிருக்கேன் எப்பயுமே இதை என்னைக்குமே என்ன எடுக்கணும்? ஸ்மாலாக எடுக்கணுமா? இதுல இருந்து வெளியில வர்றதுனா இருக்கும் கேபிட்டல் ஆர். இன்னைக்குமே கேபிட்டல் ஆர் பெருசாகவும் ஸ்மால் ஆர் சிறுசாகவும் இருக்கணும் மதிப்பு. சரிதானே? எனக்கு இதோட அளவு 4 மீட்டர்னா இதோட மொத்த அளவு எவ்வளவு? 48 4 கூட்டினா அந்த மொத்த அளவு 6 கிடைச்சிருமா? அப்போ கேபிட்டல் ஆர் வேணும்னா ஸ்மால் ஆர் பிளஸ் எனக்கு அந்த 4 மீட்டர். சரிதானே? கூட்டுறேன், 48 பிளஸ் 4 கூட்டினா எனக்கு என்ன வரும்? 52 மீட்டர் வரும். சரிதானே? இப்போ நான் பாதை ஃபார்மா கட்டணும் சொல்லலாமா? அதாவது இப்படி ஒரு பாதை அமைக்கிறேன் அப்படின்னா அந்த வட்டத்தை வெளிப்படுத்துற பாதை அமைக்கிறேன் என்ன ஃபார்முலா? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த ஃபார்மா மட்டும் படிச்சிருந்தா போதும், ஆன்சர் கூட போயிட்டே இருக்கலாம். பை எவ்வளோ பண்ண? 22 பை 7 கேபிட்டல் ஆர் என்ன வரும் நமக்கு? 52 ஸ்கொயர்டு மைனஸ் 48 ஸ்கொயர். இந்த ஃபார்மா பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா பாருங்க. அப்போ 22 பை 7 இன்ட்டு 52 48 கூட்டின அளவு 100 வருதா? இன்ட்டு 52 48 போக 4. சரியா? எனக்கு எல்லாம் வளர்த்து முடிச்சா 12 96 ஆன்சர் வந்துடும். சரியா? செஞ்சு முடிங்க, 12 96 ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு வட்ட வடிவ பாதையில சுத்திலும் ஒரு பெரிய அகலத்துல வெளிப்பாதைகளை போடுறேன். அந்த பாதையோட அகலம் எனக்கு 4 மீட்டர். எனக்கு என்னமே என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா, உள்பாதையோட ஆரம் வந்து 4 மீட்டர்னா வெளிப்பாதை வந்து கேபிட்டல் ஆர் இருக்கேன். சரியா? உள்பாதை 48, அதை சுத்தி வெளிப்பாதையோட 4 மீட்டர். அப்ப வெளிப்பாதையில மொத்த ஆரம் பெரிய ஆரமா இருக்கும். அந்த 48 4 கூட எனக்கு 52 கிடைச்சிடும். எனக்கு கேபிட்டல் ஆரும் தேவை, ஸ்மால் ஆரும் தேவை. தெரிஞ்சதுல ஃபார்முலா அப்படியே ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஃபார்முலா என்ன? இப்படி ஒரு பாதை அமைக்கிறேன், உட்புறத்தில் ஒரு பாதை, சுற்றில் வெளியில் ஒரு பாதை அமைக்கிறேன் அப்படின்னா என்ன ஃபார்முலானாக்க, வட்டத்தின் உள் மற்றும் வெளிப்புற பாதை இதுக்கான பரப்பளவு உள்ள ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பார்க்காமல் 22 பை 7 52 ஸ்கொயர் மைனஸ் 48 ஸ்கொயர். அடிச்சிங்கன்னா எனக்கு 12 96 மீட்டர் வரைக்கும் ஆன்சர் வரும். சரிங்களா? இதுவும் இப்போ ஒரு வட்டத்தை நடத்தும் போது ஒரு கணக்கு நடத்திருக்கேன். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கணக்கு நடத்திருப்போம். நீங்கள் அந்த யூடியூப்பை கொஞ்சம் கூட போய் பார்த்துக்கோங்க. என்ன வட்டம் அது உள்ள ஃபார்முலாவில் இருந்திருக்கும் இந்த கணக்கு. சரிங்களா? அடுத்த கணக்குமா? அடுத்த கணக்கு ஈஸியாக எனக்கு தான், நம்ம அப்போ பார்த்த அதே தான். இதுவும் கேட்டிருக்காங்க டிபிசியில். கேட்ட கொஸ்டின்னா, 2 நேர்வட்ட உருளைகள் ஆரங்களின் விகிதம் 4:3, அதோட உயரங்களின் விகிதம் 7:4. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பரப்பு என்ன கேட்டிருக்கோம்? சரியா? பரப்பளவு ஃபார்முலா என்ன? வளைவரப்போ மொத்த பரப்பு நம்ம தேவையில்லை, 2πRH தான் அதோட ஃபார்முலா. சரியா? 2πRH. அப்போ இது R1, இது H1, இது R2, இது H2. சரிதானே? இப்போ R1 எனக்கு 4, H1 எனது 7, R2 எனது 3, H2 எனது 4. இப்படி எழுதுறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ என்ன சொன்னாக்க, இந்த பக்கம் R1 R2 போட்டு 4:3 H1 H2 7:4 லீக்கணும். ஏன்னா நம்ம பெருக்கும் போது வச்சுட்டு சந்தேகம் பண்ணுவோம். முதல் நம்பரே அடுத்த நம்பர் எடுக்கணும், அதுக்கடுத்து அடுத்த நம்பரே அதுக்கடுத்த நம்பர் எடுக்கணும். அப்போ தான் ஃபார்மாக இருக்குது 2πRH. இந்த 2πக்கு இந்த 2π அடிபட்டுமா? R1 H1 R1 H1 சரிதானே? அப்போ எல்லாம் 28 ரேஷியோ 3:12. அப்போ 3:12 7:28 ஆன்சர் வந்து 7:3 தான் ஆன்சர். சரியா? சிம்பிளாக முடிச்சிருக்கான். ஒரு உருளைக்கா உயரம் ஆரம் கொடுத்துருக்கான். கொடுத்து எனக்கு வலைப்பரப்பு கேட்டிருக்கான். போன கணக்கில் கன அளவு கேட்டிருக்கான், இந்த இடத்துக்கு வலைப்பரப்பு கேட்டிருக்கான். ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா, கொடுத்துருக்கிறது வலைப்பரப்பா கனளவாங்க ஃபார்முலா அப்படியே போட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா கனளவுக்கு ஸ்கொயர் வரும், ஆனால் பரப்பளவு என்ன தான் வரும்? அப்படியே ஆரமும் உயரம் அப்படி தான் வந்துடும். அப்படி பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதை கன அளவில் ஆர் ஸ்கொயர்ங்கப்போ ஆரத்தை நம்ம 2 தடவை பிரிக்கணும், உயரத்தை 1 தடவை மட்டும் தான் பிரிக்கணும். சரிங்களா? நம்ம தப்பு மட்டும் அதில் தப்பு பண்ணுவோம், அந்த தப்பு பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த கணக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? எழுதி கொடுங்க, அடுத்த கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்க. எனக்கு நீளம் வந்து 60 மீட்டர் கொடுத்துருக்கான். நீளம் 60 மீட்டரு, அகலம் வந்து 3 மீட்டராம். நல்லா கவனிங்க. உயரம் வந்து 5 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கன சவகத்தை கையெழுத்துக்கிட்டு இருக்கோம். சரிதான்? நான் ஒரு செங்கல் அப்படி ஒரு அரை கட்ட போகிறேன், அதுக்கு கீழே எனக்கு நீளம் வந்து 30 சென்டிமீட்டரு, அகலம் வந்து 15 சென்டிமீட்டரு.
அதே உயரம் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். எத்தனை செங்கல் நடலாம் கேட்டாங்க. மொத்தம் நீளம் வந்து 60 மீட்டர், 3 மீட்டர், 5 மீட்டர் அளவுள்ள ஒரு சதுர வடிவத்தில், சாரி செவ்வக வடிவத்தில், செவ்வகத்துக்கு தானே மூணு எல்பிஹெச் வரும், அதாவது நீள அகலம் உயரம் வரும் சரிங்களா. அதில் 30 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் உயரமில்ல நான் எத்தனை செங்கல் கிளப்ஸ் கெட்டலாம்னு கேட்டிருக்கேன். கொஸ்டின்தான் அப்போ நான் உங்களுக்கு அந்த கணக்கை சொல்லியிருக்கேன். என்னன்னா நீளம் அகலம் உயரம் இது மீட்டரில் கொடுத்து சென்டிமீட்டர் கொடுத்தா என்ன செய்யணும், எல்லாத்தையுமே சென்டிமீட்டரை மாற்றிடணும். அப்போ தான் நம்ம ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும் சரியா. அப்போ சென்டிமீட்டரை மாற்ற என்ன செய்வோம், இது எல்லாத்தையுமே என்ன செய்வேன் நான் 100 ஆளை பெருக்கிடுவேன் அவ்வளோதான். மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றணும்னா நான் அப்படியே 100 ஆளை பெருக்கிடுவேன். அதை எழுதி கேட்போம், 60 × 100 6000, 3 × 100 300, அதே மாதிரி 5 × 100 500 அவ்வளோதான். சென்டிமீட்டரெலாம் மாற்ற கிடையாது, ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டர் தான் மாற்றிருக்கோம். அதை அப்படியே எழுதிடலாம், 30 × 15 = 20. இப்போ அடிக்கடி பார்ப்போம், 30க்கு இதை அடித்தோம்னா 2 அப்போ 2 0 மேலே, அதே மாதிரி 15க்கு 2 அடித்தோம்னா 20, இதுக்கு 2 அடித்தோம்னா 25 25 2 500 தானே சார் இருக்கு. இது அப்படி பிறகுங்க 2 × 4 4 × 25 100 பதினஞ்சு எவ்வளோ மொத்தம் 100,000 செங்கலுக்கு அடிக்கலாம் சரிங்களா. 3, 4, 5 மொத்தம் எத்தனை செங்கல் கேட்டிருக்கேன், நமக்கு மொத்தம் 100,000 செங்கற்கள் வந்து அதில் என்ன செய்யலாம் ஃபிட் பண்ணலாம். இவ்வளோ பெரிய அறையில் நான் இவ்வளோ பெரிய 3 சென்டிமீட்டர் அளவுள்ள செங்கலை வைக்க போகிறேன், அப்போ எனக்கு எத்தனை செங்கல் தேவைன்னு கேட்டிருக்கேன். அப்போ நீளம் அகலம் உயரம் கொடுத்துருக்கேன் இல்லை மீட்டரில் கொடுத்துருக்கேன், நான் சென்டிமீட்டராக மாற்றிருக்கேன். 6000, 300, 500 நீளம் அகலம் உயரத்தை சென்டிமீட்டரில் வரும் வச்சுருக்கேன். எப்பயுமே வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய அறையில் வந்து நான் பதிக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சுமோ லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ வகுத்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கணக்கு வந்தால் எப்பயுமே ஒரு பெரிய கியூப் நான் கட் பண்ணி வெளியே எடுத்தாலும் சரி, இல்லை புதுசாக நான் சின்ன சின்ன குட்டி குட்டியான ஒரு கியூப்பை நான் உள்ளே கொண்டு வச்சாலும் சரி, எப்பயுமே கொடுத்துருக்க பெரிய வேல்யூவில் இருந்து சின்ன வேல்யூவை வகுத்துருக்கேன். வகுத்துட்டு நம்ம எவ்வளோ உள்ளே வைக்கிறோம் எவ்வளோ எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சுப்போம். அது இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும், மீட்டராக சென்டிமீட்டராங்கிறத கவனிக்கணும் சரிங்களா. அது ஒன்று. அதுக்கடுத்து கொடுத்துருக்க மதிப்பு வந்து கனசதுரமா கனசதுரமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா. அதை அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க கணசை விஷயம் முடியும் சரிங்களா. அடுத்து என்ன கேட்டுக்கானாக்க, அடுத்த பதாசம் பாருங்க, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு 27 × 72 சென்டிமீட்டர் மொத்த பரப்பு காங்க. அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு நம்ம மொத்த பரப்பு கேட்டுருக்கோம் ரொம்ப ஈஸி தான். நமக்கு ஃபார்மா தெரிஞ்சாலே என்ன செஞ்சிடலாம் ஆன்சரை போட்டுடலாம். அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஃபார்மா என்ன, 2πr² கொடுத்துட்டு 27 × 72 நமக்கு மதிப்பு கொடுத்துட்டு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3πr² கேட்டிருக்கேன் மொத்த பரப்பு கேட்டிருக்கேன் சரியா. நமக்கு என்ன கொடுத்துருக்கா என்ன கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் சரியா. இதை அப்படி எழுத்து பார்ப்போம், 2πr² தானே, அப்போ 2 × 22/7 எனக்கு r² தெரியாது, அப்போ இதில் 27 × 72 சரியா. அடித்தோம்னா 2 × 11 இதில் 2, இதில் ஒரு 5, இதில் ஒரு 1 2 வருமா, திருப்பி அடிங்க. இது அப்படி இந்த பண்ண போயிருமா, 252 × 7 / 2 2 × 4 இப்போ 4 அடிக்குமா, 1 × 4 6 × 24 3 × 12 63 × 7 3 × 21 = 2 7 × 42 = 44 அப்போ 441 r² எனக்கு 441 எனக்கு 6 எவ்வளோ கிடச்சோம், 21 சரியா. இப்போ இதில் எனக்கு என்ன தேவை, 3πr² மொத்தம் மொத்தம் தான் தேவை, மொத்த மொத்தம் அப்படி கண்டுபிடிச்ச வேண்டியதான். அப்போ 3 × 22/7 எனக்கு என்ன கிடச்சிருக்கா, 21 × 21 அவ்வளோதான் முடிஞ்சு. அடித்தோம்னா 3 × 21 அப்படியே பெருங்க எல்லாத்தையும் 9 × 9 9 × 21 தெரியுமா, 1 × 9 பாருங்க 189 3 × 22 எனக்கு அதில் வந்து 3πr² மொத்த பிறப்பு பார்த்தோம்னா 3 × 22/7 பார்த்தோம்னா எனக்கு எவ்வளோனா 4158 சரிங்களா. ஓகே இப்போ இது வரைக்கும் ஒரு 14 கொஸ்டின் பார்த்துருக்கோமா,
பதினாலு கொஸ்டின் இது போக நான் ஒரு அஞ்சு கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்க கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிருங்க ஓகேங்களா அதை நம்ம டிஸ்பிளே நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டுருக்கோம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இனி அடுத்த வாரம் வந்து கணித வகுப்புல சந்திப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்